Good morning, students. நம்ம 8th standard ல வந்து பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார் பத்தி பார்க்கறோம். பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார். நம்ம பப்ளிக்னால உங்களுக்கு அப்படியே செக்ட் ஆஃப்னா ஒரு துறை வருது. நிறுவனங்களை பத்தி சொல்றதா நம்ம என்ன சொல்றோம்? செக்டார் அப்படி சொல்லி சொல்றோம். பப்ளிக்னா பொது நிறுவனம் சொல்றோம். பிரைவேட் அப்படிங்கிறது தனியார் நிறுவனம். ஒரு பொது நிறுவனமும் தனியார் நிறுவனமும் நம்ம வந்து எப்படி செயல்படுது, அதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து பேசிக்கலி ஆர்கானிசம் எக்கானமி சொல்லி ஒரு ஆர்கானிசம் எக்கானமி இல்லையா, இட்ஸ் இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட் சொல்லுவோம். மேக்ஸிமம் வந்து இந்த பப்ளிக் அண்ட் செக்டார் உடைய நிறுவனங்கள் இண்டஸ்ட்ரி அதெல்லாம் பார்த்தா எல்லாமே என்ன இருக்குன்னா ஒரு இண்டஸ்ட்ரி பேஸ்டாக தான் இருக்கும். எதுவாக இருந்தாலுமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரி பேஸ்டாக தான் இருக்கும். செக்டார் பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி பேஸ்டுன்னு சொல்லுவோம். இதை பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு மேக்ஸ் சொல்லுவோம். மிக்ஸ்டு இது வந்து பிரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார் பொறுத்த வரைக்கும் ஒரு எக்கனாமிக் லெவலில் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். நம்ம இந்தியன் எக்கனாமியை வந்து எப்படிலாம் டெவலப் பண்ணலாம், நம்மளோட இந்தியாவை எப்படி பார்த்துலாம், இந்தியாவோட எக்கனாமி வந்து எந்த அளவுக்கு கொண்டு வரலாம். இப்போ நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து எக்கனாமிக் லெவல் வந்து 12.5 இருக்கு, 8.3 இருக்கு, முதல வந்து இப்போ வந்து லோவாக இருக்கு, ஹையாக இருக்கு அப்படின்னு டிவி பார்ப்போம்ல. ஒரு ஆலோசனை கொடுக்கலாம் அப்படின்னா நியூஸ்ல இப்படி இப்படி தான் இருக்கு. அப்போ அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, நம்ம இந்தியன் எக்கனாமியை வந்து டெவலப் பண்ணது இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அது வந்து எது வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுதுன்னா இந்த பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார் இது ரெண்டு தான் வந்து நம்ம இந்தியன் எக்கனாமியை வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் வந்து பண்ணது சொல்லி பேசிக்காக உள்ள என்ன சொல்லுவாங்க நிறுவனங்கள். அதாவது இந்த ஒரு எக்கனாமி எக்கனாமி தான் வந்து பொருளாதாரம் தான் வந்து நம்மளை இந்த பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டாரை வந்து ஒரு ரெண்டாயி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி வந்து இப்போ தான் பெஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அது டெவலப் ஆகுறது வந்து ஒன் இயரோ ஃபைவ் இயரோ டூ இயர்ஸ்
அதிகமா மேக்சிமம் வந்து டெக்னாலஜி அவங்க முறையீடு ஆகிட்டே இருக்காதுன்னா அதுல எதனால எந்த
இன்க்ரீஸ் ஆகக்கூடிய எல்லாருமே சமையல் தரப்பு வந்து இந்த பிரைவேட் இந்த சயின்ஸ் பேஸ்டா வந்து டெக்னாலஜி ஓரியன்டா வரக்கூடியது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம பிரைவேட் ஃபீல்டு தான் சொல்லுவோம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு கிடையாது, வேர்ல்ட் லெவலில் பொறுத்த வரைக்கும் ஒரே டெக்னாலஜி ஓரியன்டா வந்து அதிகமாக வளர்ச்சியடையுது அப்படின்னா மொபைல் டிவி நிறைய டெக்னாலஜி ஓரியன்டா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து நிறைய டெவலப் ஆகிட்டு வருது அப்படின்னு நிறைய பேர் கம்யூனிஸ்ட் பிரைவேட் ஃபீல்டில் தான் சார்ந்திருக்கும். மேனுஃபேக்சரிங் டெவலப் அப்படின்னு சொல்லணும்னா பன்னாட்டு நிறுவனங்கள் சொல்லுவோம். இது வந்து இப்போ இந்தியாவில் இப்போ நம்ம இந்தியா இருக்கோம் அப்படின்னா ஒரு நாடு இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு நாட்டில் நம்ம நாட்டில் எப்படி நம்ம வந்து இன்வெஸ்ட் ரெடி பண்ணுவோம் கிடையாது. இப்போ இந்தியாங்கிறது ஃபாரின் ஃபண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, வெளிநாட்டோட நம்ம வந்து இண்டஸ்ட்ரி பேஸ்டாக வந்து நிறையா வந்து தொழில் தொடங்குவோம். அந்த மாதிரி உள்ளதை என்ன சொல்லுவேன் பன்னாட்டு மல்டிநேஷ்னலாக வந்து கார்பரேஷன் சொல்லுவோம். இதை பொறுத்த வரைக்கும்னா நம்ம இந்தியாவை கூட வந்து அதர் கண்ட்ரீஸில் உள்ளவங்கலாம் வந்து இண்டஸ்ட்ரி பேஸ்டாக வந்து நிறையா வந்து இக்கனாமிக் லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னால சொல்லி தருவாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியன்னு செய்வோம் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை வந்து உயர்த்தணும் அப்படின்னா என்ன செய்வோம் நம்ம நாட்டில் வந்து நம்ம இண்டஸ்ட்ரி அதை வச்சுக்கிறது வந்து ஒரு நாளோட வந்து நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து தொழில் தருவினா மட்டும் வந்து நம்ம இந்திய எக்கனாமி வந்து அலர்ட் பண்ண முடியாது. அதனால் என்ன செய்வோம் பேசிக்காக வெளியில் போய் பல இந்தியா சீனா இந்தியா விட்டுட்டு அமெரிக்காவோட சீனாவோட ஜப்பான் கூட இந்த மாதிரி இந்த அதேமாதிரி எல்லாத்துலேயும் நம்ம இண்டஸ்ட்ரி பேஸ்டாக வந்து ஃபாரின் பார்ட்டிஸ் இதெல்லாம் என்ன சொல்லணும்னா நட்பு நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தா மட்டும்தான் பார்ட்னர்ஷிப் வச்சுருந்தா மட்டும்தான் என்ன செய்யணும் நம்ம இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதுக்கு பேசிக்காக எது சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்த ப்ரைவேட் வந்து பப்ளிக் செக்டராக தான் சொல்லணும். இங்கே ஒரு கவர்மெண்ட் ஒரு பேசிக்காக வந்து இந்த இண்டஸ்ட்ரி ஒரு ஃபாரின் பார்ட்டி வச்சுக்க போகிறோம் ஃபாரின் ரிலேஷன்ஷிப் இண்டஸ்ட்ரி கெஸ்டாக வச்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரேட் வைக்கிறோம் வணிகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா வணிகம் தொடங்குறோம் அப்படின்னா என்ன டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பாதுகாப்பு நமக்கு வந்து நமக்காக பாதுகாப்பு தரக்கூடியது எல்லாமே நமக்கு யார் பாதுகாப்பு தரா அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து எந்த ஒரு தொழில் இல்லாமல் நம்ம தொழில் இல்லாமல் ராணுவம் ராணுவம் வந்து பார்த்துக்கலாம் அப்போ வந்து எப்படி இன்ஜினியரிங் நம்மளோட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து டெக்னாலஜி வந்து அதிகமாகவே இருக்கும். முன்னாடி அந்த காலத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் இப்போ வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்காது. இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு நம்ம சொல்லுவோம் ரயில்வே ஆட்டோமேட்டிக் இன்ஜினியர் டெக்ஸ்டைல் எஸ்டிஐ எஸ்டி அப்படின்றது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது அதுக்கப்புறம் வந்து எம்சிஎன் அப்படிங்கிறதுலாம் மெக்கான் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஆயில் இண்டஸ்ட்ரி பேஸ்டு. இது எல்லாமே நம்ம வந்து என்ன சொல்லுவோம் பப்ளிக் வந்து கவர்மெண்ட்டோட நிறுவனம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளா யூஸ் பண்ண முடியுது ப்ரைவேட் என்ன சொல்லுவோம் நம்மளா யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ அது பப்ளிக் செக்டர் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு யூசேஜ் இருக்கு. பப்ளிக் செக்டர் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து உள்ளதாக என்ன சொல்லுவாங்க பப்ளிக் செக்டர் ரெண்டுமே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் என்ன சொல்லுவாங்க பப்ளிக் செக்டர் சொல்லுவோம். இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த பப்ளிக் செக்டர் எப்போ வந்து வாழ்ந்து அப்படின்னு பார்த்தோம்னா 1947 என்ன இண்டிபெண்டன்ஸ் எப்போ நம்மளால சுதந்திரம் சீட்டிக்கிட்ட நாமிச்சோ அதுலேருந்து என்ன சொல்லுங்க இந்த பப்ளிக் செக்டர் வந்து சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு அப்போ வந்து எப்போ யார் இருந்தாங்க அப்படின்னா நம்ம பிரதமர் வந்து பிரதமர் யார் அவங்க அவங்க வந்து இருந்தப்போ தான் இந்த பப்ளிக் செக்டர் செக்டர் கொடுத்தாங்க. அப்போ என்ன அப்படின்னா ஃபைனல் டிரான்ஸ்ஃபர் இல்லைங்களா ஐந்தாம் திட்டங்கள் சொல்லி ஒரு அந்த மாதிரி வந்து 12 இருக்கு 12 ஐந்தாம் திட்டங்கள் இருக்கு 12வது லாஸ்டாக உள்ளதை என்ன சொல்லுவேன் நிதி அயோக் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அதை வச்சு தான் நமக்கு பயிர் பிளான் வந்து கொண்டுட்டு வராங்க.
So second first fire plan second fire plan la undadha indha public and private sector la 12 irukke idha second oda rendavathu ainthavathu exam first enna irundha adhu vacha rendavathu exam la idha pudhu thurai edhu thaniyar thurai nilavaiyila vandu adhiye padanum adhu yen appadina economic level employment vandu adhiye padanum india oda employment vandu velai la vandu adhiye velai kudukanum appo kaaranam adha idha second ஃபைனல் பிளான் வந்து கொண்டு வந்தாங்க யாரா ஜவஹர்லால் நேரு தான் கொடுத்துருந்தாங்க எப்போ 1950 இந்த ஃபைனல் பிளான் வந்து அப்படின்னா 1956 to 1960 தான் வந்து செகண்ட் ஃபைனல் பிளான் அந்த ரெண்டாவது என்ன திட்டம் வந்து 1956 வந்து 60 வரைக்கும் இருக்கும் அந்த 5 வருஷத்துல என்னென்ன தெரியும் நம்ம வந்து எந்தெந்த யாரா என்ன நம்ம இந்தியாவில் வந்து என்ன டாக்டர் கொடுக்க முடியுமோ அது பப்ளிக் ஹெல்த் சர்வீஸ் தான் எடுத்து கொண்டு வர முடியுமோ அதை எழுதி கொடுத்துருவாங்க இதுக்கு ஏன்னா வந்து என்வாயர்மெண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம் தேங்க்யூ